செகண்ட் வேர்ல்ட் வார முடிக்கிறதுக்காக ஹிரோஷிமா நாகசாக்கிய டார்கெட் வச்சு இந்த உலகத்தோட ரெண்டு முக்கியமான நியூக்ளியர் பாம்ஸ் அணுகுட்டுகள் போடப்பட்டுச்சு. அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹிரோஷிமால விழுந்த அந்த லிட்டில் பாய்ங்கிறது யுரேனியமால உருவாக்கப்பட்டது. 1600 அடிக்கு மேலதான் அதை வெடிக்க வச்சாங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேர் சாவாங்களாம். அது வெடிச்ச இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அளவுக்கு பிளாஸ்ட் ரேடியஸ் ஹைப்போ சென்டர் வந்து மார்க் பண்ணிருக்காங்க. அதாவது அதுக்குள்ள இருந்தவங்களோட பஸ்பம் கூட கிடைக்கல. சூரியனுக்கு ஈக்குவலான வெப்பம் இந்த இடத்துல வெளிப்பட்டிருக்கு. அங்க 2 கிலோமீட்டருக்குள்ள வந்த எல்லா மக்களுமே தூசியா மாறிட்டாங்க. வெடிப்புல வெளிப்பட்ட ஹீட் ஷாக் வேவ் 3-4 கிலோமீட்டர் அளவு விட்டத்துக்கு பரவி இருக்கு. இதுல இருந்தவங்க எல்லாருமே அதிக பிரஷரோட வெளிப்பட்ட அந்த ஷாக் வேவ் மட்டும் இல்லாம ஹீட் ரேடியேஷன்லயும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி இதுக்குள்ள இருந்தவங்களும் இறந்திருக்காங்க. இதை தொடர்ந்து 11 கிலோமீட்டர் விட்டத்துக்கு லீத்தல் ரேடியேஷன் பரவி இருக்கு. அந்த வட்டத்துக்குள்ள இருந்தவங்க எல்லாருமே ரேடியேஷன் பாய்சனிங்கால பாதிக்கப்பட்டாங்க. அதாவது பிளாஸ்ட் ரேடியஸ்ல இருந்த 70-80,000 மக்கள் உடனே செத்துறாங்க. கதிர்வீச்சால பாதிக்கப்பட்ட 30-40,000 மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா செத்தாங்க. ஹிரோஷிமால மட்டுமே 120,000 மக்கள் இறந்ததா கணக்கெடுக்கப்பட்டிருக்கு.